ப்ரொடியூசர் என்ன மறுபடியும் யூனி அமுச்சு விட்ருக்கீங்க? ஏன் நாங்களாம் வந்தால் பேச மாட்டியா? எப்படியும் ஏழரை தான் கூட்டு வந்திருப்பேன், பேசு. ஆமாண்டா பிரபு மினி வர்சன், ஏழரையோட தான் வந்திருக்கேன். ம், சொல்ல. சரி, இந்த கோயிலெல்லாம் சீல் வைக்கிறது தப்பு தானடா? ஓ, இந்த ரீசெண்டாக அந்த மேல்பத்தி கிராமத்தில் நடந்துச்சு அந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு. அதே தான், அதுக்கு கோயில் என்ன பாவம் பண்ணுச்சு, என்னதான் உங்களுக்கு பிரச்சனையா? பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பதி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் 300 வருஷமாக ரொம்ப பழமையாக வாய்ந்த ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இயங்கிட்டு வந்துட்டுருக்கு. இந்த கோவிலில் பார்த்தோன்னா ரீசெண்டாக ஒரு திருவிழாவை நடத்தியிருக்காங்க. இந்த திருவிழாவில் இந்த பட்டியலின மக்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. இதை பார்த்து ஆகாதவங்களாம் நீங்களாம் எப்படி உள்ளே வரலாம், அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை நடத்தியிருக்காங்க. ஐயோ, அப்புறம் என்னடாச்சு? அப்புறம் என்ன, இந்த நியூஸ் வந்து இந்த பிரச்சனையை பார்த்த கலெக்டர் அமைச்சர் பொன்முடி வரைக்கும் போயிட்டு, அமைச்சர் பொன்முடி சொல்லியிருக்காப்புல, நான் இருக்கேன் பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஜவ்வா இழுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்க இருக்காங்களா? எந்த ஆளுங்கடா? தாண்டா அந்த சாதிரா. ஓ, ஓகே ஓகே, புரிது புரிது, மேலே சொல்லு மேலே சொல்லு. சாதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய ஓட்டர் ஐடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப வீராப்பாக சொல்லியிருக்காங்க. போலீஸும் எவ்வளவோ பேச்சுவார்த்தைலாம் கொடுத்துட்டு பண்ணாங்க, அப்போ கூட அவங்க பேச்சுவார்த்தை எந்த ஒரு பயணமும் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோவிலுக்கு பிரச்சனை வருது, அந்த திரௌபதி அம்மன் கோவிலை சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சது மட்டும் இல்லாமல் 2000 மேலே காவல்துறையினர் அங்கே உள்ளே இறக்கி விட்டுருக்காங்களாம். இப்படிலாம் போயிட்டுருக்கு. சரி, இப்போ சொல்லு, இந்த கோவிலுக்கு சீல் வச்சது கரெக்டாக தப்பா? சரி, இவங்க வரணும் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரௌபதி அம்மன் சாமிகிட்ட தான் கேட்கணும் போலியாடா. சாமி எங்கேயா சொல்லிச்சு? அப்புறம் சரி விடு, நம்ம எதுக்கு சாமி வந்து கண்ணை தரது சொன்னால் தான் உண்டு நம்புவாங்க போல. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, நம்ம முதல்வர் இருக்கார் பார்த்தியா, இப்போ கூட ரீசெண்டாக சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தாப்புல. சிங்கப்பூர் ஜப்பானை உடவே மாட்டியே. ரீசெண்டாக வந்துட்டு இந்த இன்வெஸ்ட் குறித்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக ஜப்பான் சிங்கப்பூர்லாம் போயிருந்திருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆளுநர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆளுநர் ரீசெண்டாக வந்துட்டு துணைவேந்தர்கள் மாநாடில் வந்துட்டு மீட்டிங் நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நேரில் போகிறதுனாலையோ இல்லை அவங்க கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுனாலையோ இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் ஈர்க்க முடியாது அப்படின்னு வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு நிறைய எதிர்ப்பும் வந்துச்சு, இருந்தாலுமே பதிவு பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன டவுட்னா, வெளிநாடு போய் ஈர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ எதுக்கு பிரதமர் போனார்? அது கரெக்ட் தான். டேய், இந்த மாதிரி இடக்க முடக்கா கேள்வி கேட்டு மக்களை யோசிச்சு வச்சுட்டு இருக்காத. சரி, மேலே சொல்கிறா. அது ஒன்றும் இல்லைடா, ஆளுநர் இருக்காருல்ல. ஜோக்கா? அங்கே பார்த்து ஜோக் ஜோக். சரி, என்ன இருக்குன்னா, ஆளுநரை வந்துட்டு பேசுறதுக்காக பதிலடி நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துருக்காப்புல. முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன இருக்குன்னா, நம்ம சென்னை தேனாம்பேட்டில் வந்துட்டு ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. இந்த அரசு நிகழ்ச்சியில் நம்ம சர்க்காசம் பண்ணியிருக்காரு நம்மளோட முதல்வர். என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, வர மாநில வளர்ச்சியை பற்றி ஒருத்தருக்கு புரியவே இல்லை, மக்களோட வளர்ச்சியை பற்றி அவருக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு, இதுதான் வந்து யோசிக்க வைக்க முடியும். என்ன சொன்னார், என்ன சொல்லியிருக்காருன்னா, செவ்வறு இருந்தாயா தான் நான் வரைய முடியும் அப்படின்னு வந்துட்டு நக்கல் பண்ணியிருக்காருயா. ஓ, இதான் விஷயமா? இதான் மேட்டர் போயிட்டு இருக்கு. ஏன்டா சிராஜ, நீ உனக்கு கவனிச்சியா? எதை கவனிச்சியா, தெளிவாக சொல்லண்டா. கரெக்டு தான், நான் சொல்கிறேன். நம்ம தஞ்சாவூரில் பார்த்தோன்னா, நம்ம ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரியும்ல? ஆமாம். அவர் வீட்டில் திருமண விழா நடத்துகிறாங்களாம். அதுக்காக ஓபிஎஸ்சி டிடிவி சசிகலா இவங்கெல்லாம் ஒன்றா சந்திச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கியா? ஆமாம், கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸும் டிடிவியும் பேட்டி கொடுத்துருக்காங்க ஒன்றா நின்று. அதில் நம்ம டிடிவி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, 30 வருஷமாக அம்மாவோட தொண்டர்களாக இருந்து அவங்க கூடவே நல்லா விசுவாசமாக இருந்து சில பல சுயநல காரணமாக. சரி, நீ ஒன்றும் எடப்பாடியை சொல்லலையே. டேய், நான் எங்கடா சொல்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்டுக்கூடா. சொன்னவர்கிட்ட சில பலவங்க இந்த சுயநல காரணமாக, பண திமுறை காரணமாக கட்சியை வந்துட்டு விட்டு அப்படியே நீக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ திருப்பியும் நாங்கள் வந்துட்டு ஒன்றா வருவோம்டா, பேக் அகே நாங்கள் சூப்பராக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருப்பா. அடேங்கப்பா, இது வேறையா? சசிகலா வரல? அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாம்ப்பா, அதனால வரலையாம். ரொம்ப ஃபீல் பண்ணுவாரடா ஓபிஎஸ். அவரோட நீ பயங்கரமா ஃபீல் பண்ற போல. சரி சரி, ஓகே. அப்புறம் அடுத்து என்ன, எப்பவுமே வழக்கம் போல ஒரு இதே கருத்து வருவியா வீடியோன்னு? அது எப்படி இல்லாம இருக்கும், நம்ம ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஒடிசால ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுல. ஆமா, அந்த ட்ரெயினை வந்து பச்சை துணியை போட்டு மூடிருக்காங்க போல, அதை இப்ப கலாச்சிட்டு வராங்க. இங்க பாரு வீடியோ சொல்ற. என்னடா பண்ணி வச்சிருக்கானுங்க, ஏதோ புதுசாக வீடு கட்டுற மாதிரி, அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் கண்ணு பட்டுரும்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சி வச்சிருவாங்க, திஸ்டி பட்டுறோன்னு அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இந்த எப்படி, இந்த குஜராத்துக்கு வந்துட்டு வெள்ள துணியை போட்டு, நம்ம ஒடிசாக்கு வந்துட்டு பச்சை துணியை போட்டு வைக்கிறாங்களே, சும்மா என்னயா சும்மா இருக்கணும்? என்ன ஏழ்ரை ஏழ்றன்னு சொல்லிட்டு நீ ஒரு பெரிய ஏழ்ரை எழுத்துட்டியடா. சரி சரி, ஆக மொத்தம் என்ன, யாரு கொளுத்தி போட்டேன்? என்ன உண்டை தானே வரேன், வண்ணா வருவான், நீ வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவானடா, வரண்டா. டேய்.